விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. இதனால் மீளா துயரத்திற்கு மக்கள் சென்ற நிலையில் கடந்த 6 நாட்களாக வெள்ளம் வடிந்த பாடில்லாமல் தவித்து வரும் ஒரு பகுதி மக்கள் குறித்து பேசுகிறது இந்த செய்தி. செஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் எண்ணிக்கை 240க்கும் அதிகம். நகர்ப்பகுதிகளும் புயலில் தப்பவில்லை. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடிந்த போதும் மக்களின் துயரங்கள் மறையவில்லை. ஆனால் ஆசிரியர் நகர் மற்றும் லிங்கம் நகர் பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக வெள்ளம் வடியவில்லையாம். அதற்கு உதாரணம்தான் நாம் பார்க்கும் இந்த காட்சி. நகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார் அளித்த போதும் இதுவரை தேங்கிய நீர் வெளியேற்றப்படவில்லை. கடந்த 6 நாட்களாக இதே வெள்ளத்துடனே அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அங்கு வசிக்கும் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர். எங்கேயும் வெளியே போக முடியல, கொள்ள முடியல, ஒரு காய்கறி வாங்கறதுக்கு கூட முடியல, பால் வாங்க முடியல, குழந்தைங்கள்லாம் இருக்கு கையில, எந்த இதுமே செய்ய முடியல. தினந்தோறும் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள் தண்ணீரில் இறங்கியும் பெஞ்சுகள் அமைத்தும் சென்று வருகின்றனர். முதியவர்கள் சிறுவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழலை காண முடிகிறது. 7 நாளாவே வீட்டுக்குள்ளாவே இருக்கிறோம். ஸ்கூல் லீவ் விட்டதுனால வீட்டுக்குள்ள பசங்களை வச்சு ஏதோ பண்ணிருக்கோம். ஸ்கூல் விட்டா இதுல எப்படி போறது, குழந்தைங்களும் எப்படி ஸ்கூல் பாதிக்கப்படும், வேலைக்கு போறதுக்கு மத்திய தாண்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க, எமர்ஜென்சிக்கு அமிட்டுதான் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்து பூச்சிலாம் வருது, குழந்தைங்க சின்ன 2 நாள் கொசு எல்லாம் அதிகமாயிடும். எப்படியும் 6 நாள்களாக தேங்கி நிற்கும் நீரினால் பாம்பு பூரான் உள்ளிட்ட விஷச்சந்துகள் வீட்டிற்குள் வருவதாக அச்சத்துடன் தெரிவிக்கும் மக்கள் நீரின் தன்மை மாறி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வேதனையாக கூறுகின்றனர். நாங்கள் போக வரலாம், ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, நான் இப்போ எப்படி நைட்டில் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. பூச்சி போட்டு எல்லாம் பயமாக இருக்குது, பாம்பு வருது உள்ளார, குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்கு. இதுகுறித்து புதிய தலைமுறை சார்பில் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபுவிடம் கேட்டபோது ஓடையில் அடைப்பு இருப்பதாகவும் அதனை சீர் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் கடந்த 6 நாட்களாக வடியாத வெள்ளத்தில் தத்தளிக்கும் தங்களுக்கு விடியல் எப்போது கிடைக்கும் என்று குமுறுகின்றனர் லிங்கம் நகர் மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோன் உடன் செய்தியாளர் காமராஜ்.